சிவபெருமான் தான் முழு முதல் கடவுள், அவர்தான் பரமேஸ்வரர். அந்த முழு முதல் கடவுளே நம்முடைய முன்னோர்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோயம்புத்தூர். பொண்ணு வந்தாச்சு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி குண்டம் திருவிழா நடந்தது இல்லைங்களா, அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மாசாணி அம்மன் கோவில் தான், இருகூரில் இருக்குங்க. இந்த கோவில்லேருந்து அங்காளம்மன் கோவிலுக்கு வந்து சாமியை அழைச்சிட்டு வருவாங்க. நாங்கள் இருகூருக்கு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாலத்து மேலே தான் வரணும். அப்போ பாலத்து மேலேருந்து பார்க்கும்போது சாமி வந்து இங்கே பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேருந்தே நான் பாலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்திருந்தேன். நானும் அப்பா மட்டும்தான் இன்றைக்கி வந்திருந்தோம். ஏன்னா குட்டி ஸ்கூட்டு வந்தால் ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்பா மட்டும் இன்றைக்கி இந்த குண்டம் திருவிழா பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவில்கிட்ட வந்தாச்சு. நம்ம ஆல்ரெடி நைட்டு பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குண்டம் பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. நானே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான், இந்த வருஷம்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருந்து நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா குண்டத்தில் வந்து இறங்க போகிறாங்க. இப்போ வந்து ஒரு 10% தான் இங்கே எல்லாருமே இருக்காங்க. சாமி வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாயிரும், ரொம்ப கூட்டமாயிரும். நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. இந்த திருவிழாவை பார்க்குறதுக்கே நிறைய ஊர்லேருந்து வந்திருப்பாங்க, நிறைய பேர் வந்திருப்பாங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய தன்னைய பூமியாக இருகூரிலே வெள்ளேறி அங்காளம்மன் கொடி கொண்டு அருள்பாலிக்கின்றார். இது இன்றல்ல நேற்றல்ல, கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திருக்கோயில் நம்முடைய முன்னோர்களால் ஸ்தாபிதம் செய்யப்பட்டிருக்கு. வெள்ளேறி அங்காளம்மன் கோவில் என்று இங்கே ஒரு கல்வெட்டிலேயே எழுதப்பட்டிருக்கிறது. கோயில் வாசப்படியிலேயே எழுதியிருக்கிறார்கள் இந்த கோயில் எப்பொழுது ஸ்தாபிதம் செய்யப்பட்டது என்று. இந்த மண்டபம் பரமேஸ்வரனுடைய துணைவி அங்காள பரமேஸ்வரி. அங்காள பரமேஸ்வரினா சிவபெருமான் பராசக்தி. என்ன உலகத்துக்கு முழுவதற் கடவுள் யாருன்னா சௌக்கியம் நமக்கு வேண்டும். சாந்தமும் சௌக்கியமும் மனித வாழ்க்கையிலே இன்றியமையாது. அந்த சாந்தமும் சௌக்கியமும் ஒரு குடும்பத்திலே காணப்பட்டால் மனித வாழ்க்கை உயர்ந்து நிற்கும். அது எப்படி மனித வாழ்க்கை உயர்ந்து நிற்கும்? பணமா காசா மனித வாழ்க்கை உயர்ந்து நிற்கிறது. வாய் கூட மருமக கூட பேசுறாளே மாமியா. உடச்சு இருக்குது. அடியாளம் பண்ண சொல்லி போட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு போயிடுவாங்க. Go, go, go!
द्वार मुगाम नाम अर्थम पय विनायकारो
Yeah.
அன்பே வருக அன்பே வருக 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 அம்மா தாயே வருக 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 தாயே வருகவே தடைய இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே குண்டா இறங்கி முடிஞ்சதுங்க. இந்த தடவை வந்து கம்மியான பக்தர்கள் மட்டும்தான் இவங்க அலோவ் பண்ணியிருந்தாங்க கொரோனாங்கிறதுனால, இல்லைன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குண்டம் இறங்குவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்னதானம் தான். அன்னதானத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த தடவை அன்னதானம் செஞ்சுருந்தாங்க. இவங்க பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6000 பேர்த்துக்கு இந்த தடவை அன்னதானம் போட்டிருந்தாங்க. வருஷமாக 10 பேர் ஆரம்பிச்சு இன்னைக்கு 10 மூட்டை அளவுக்கு வந்து நிறைவேற்றி கொடுக்கும் அங்காள பரமேஸ்வரர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆக்கு விட்டு வழி விட்ட அம்மாவுக்குமே 21 ஆண்டு காலமாக அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கும் எம்கே ஆனந்த் அவர்களுக்கு நன்றி சிரிப்பதோடு இளந்தலை மன்றத்தின் சார்பாக சார்பாக ஆண்டுதோறும் அன்னதானம் திருவாவிற்கு 4000 பேருக்கு அன்னதானத்தை நாங்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறது ஏகூர் ஸ்ரீ ரங்காளம்மன் திருக்கோயில் குண்டம் திருவிழாவானது இன்று சீரோடும் சிறப்போடும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த திருக்கோயிலானது சுமார் 300 ஆண்டுகளுக்கு உட்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த கோயிலாகும். இது இந்து ஆலய அறநிலையத்துறை சேர்ந்தது. திருக்கோயிலில் ஊர் பெரியவர்கள், ஊர் பொதுமக்கள், முக்கந்தர், பூசாரிகள் அனைவரும் சேர்ந்து இந்த திருவிழாவை சிறப்பான முறையில் கொண்டு வருகிறார்கள். அதே திருவிழாவை முன்னிட்டு இளநிலை நற்பணி மன்றத்தின் சார்பாக 2000-3000 பேருக்கு அன்னதானம் இந்த ஆண்டு 21ஆம் ஆண்டாக இந்த அன்னதானம் தொடங்கியது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். இளநிலை நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் நகரம் செய்யாது எங்கே நகர அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்காக அமைச்சர் முன்னாள் துணைத்தலைவர் திருவூர் வெள்ளாரி கோயில் திருவிழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆண்டுதோறும் இது ஒரு மிகப்பெரிய விசேஷமாக இருவரையும் நாங்கள் கொண்டாடி வருகிறோம். நற்பணி மன்றத்தின் 20ஆம் ஆண்டு அன்னதான நிகழ்ச்சியும் 26ஆம் ஆண்டு கடை நிகழ்ச்சியும் இன்று எளிமையாக நடைபெற இருக்கின்றது. இருவூர் சுப்பிரமணியன் முன்னாள் அறங்காவலர் அங்காளம்மன் திருக்கோயில் பொதுக்குழுவிற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருவூர் வெள்ளேரி அங்காளம்மன் கோயில் பண்டிகையை முன்னிட்டு இங்கே இளந்தலை நற்பணி மன்றத்தின் சார்பாக தொடர்ந்து 20ஆம் ஆண்டு சிறப்பாக நடைபெற்று 26ஆம் ஆண்டு கலை நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வந்திருந்து
எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, ஜெயஹிந்த், வணக்கம். வீட்டுக்கு போய் சாப்பிட்டு நீங்க தான் குண்டமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூக்குழியை வந்து மூடிட்டாங்க. மூடி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கு நம்ம குண்டம் திருவிழா பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.